திருவிழாவில் ஓணம் பண்டிகையை ஒட்டி பூக்களின் தேவை அதிகரிப்பு. கன்னியாகுமரி தோவாளை பூச்சந்தையில் கேரளாவுக்கு பூக்கள் ஏற்றுமதி அதிகரிப்பு. கடலூரில் போலி ஆவணம் தயாரித்து நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் விற்பனை. நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் விசாரணையில் அம்பலம். திருநாவலூர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கியுள்ள நெல் மூட்டைகள். கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் 3000 மூட்டைகள் நனைந்து சேதம். முட்டை கொள்முதல் விலை கடந்த 3 நாட்களில் 50 காசுகள் குறைவு. விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தகவல். குப்பை கொட்டும் இடமாக மாறியுள்ள அரியலூர் வண்ணான் ஏரி. ஏரியை சுத்தப்படுத்தி நடைபாதையுடன் கூடிய பூங்கா அமைக்க மக்கள் கோரிக்கை. கூடங்குளம் 2வது அணு உலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தம். 1000 மெகாவாட் உற்பத்தி பாதிப்பு. ஏவப்பட்ட ஜிஎஸ்எல்வி F10 ராக்கெட் இலக்கை எட்டவில்லை என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் பசுமை தீர்ப்பாயத்தின் முடிவுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை கூறியுள்ளார். இந்தியாவில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 52 கோடியை கடந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் செயல்பட்டு வரும் தன்னார்வ அமைப்புகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 49,000 கோடி ரூபாய் வெளிநாட்டு நன்கொடை வந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசு உணவு தானியங்களை வீணாக்குவது ஏழை மக்களிடம் திருடுவதற்கு சமம் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து நேரடியாக பயணிகள் விமானத்தை இயக்குவதற்கான தடையை செப்டம்பர் 21ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக கனடா அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் மேலும் 3 மாகாண தலைநகரங்களையும் 1 ராணுவ தலைமை அலுவலகத்தையும் தாலிபான் தீவிரவாதிகள் கைப்பற்றியுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் மீண்டும் தாலிபான் தீவிரவாதிகள் ஆதிக்கம் பெற்ற போதிலும் அந்நாட்டிலிருந்து படைகளை வாபஸ் பெறுவதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதாக அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. ஐசிசியின் ஜூலை மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக வங்கதேசத்தின் ஷகில் அல் ஹசனும் சிறந்த வீராங்கனையாக மேற்கிந்திய தீவுகளின் ஸ்டெஃபானி டெய்லரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். கேரளா மற்றும் தமிழகத்தில் மலையாள மொழி பேசும் மக்கள் இன்று ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அத்தப்பூ கோலம் போடுவதற்காக தோவாளைப்பூ சந்தையிலிருந்து கேரளாவுக்கு 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பூக்கள் கொண்டு செல்லப்பட்டன. கேரளாவில் கொரோனா பரவல் குறையாததால் ஓணம் பொது நிகழ்ச்சிகள் நடத்த அரசு தடை விதித்தாலும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் அத்தப்பூ கோலம் போட்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடலாம் என அனுமதி அளித்துள்ளது.
அதன் அடிப்படையில் 10 நாள் விழாவின் முதல் நாளான இன்று கேரளாவில் மக்கள் தங்கள் வீடுகளில் அத்தப்பூ கோலம் போடுவதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளைப்பூ சந்தையிலிருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களில் பூக்கள் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரம் அதிகமாக இருப்பதாக தோவாளைப்பூ வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திருநாவலூர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக 3000 மூட்டை நெல் நனைந்து சேதமடைந்துள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய விவசாயியிடம் 22,800 ரூபாய் லஞ்சம் பெற்ற இளநிலை உதவியாளர் குணசேகரன் கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கைது நடவடிக்கைக்கு பின் கடந்த 1 மாதமாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்த மழை காரணமாக 3000-க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் முழுவதுமாக நனைந்து சேதமாகியுள்ளன. நெல் மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல்லில் கடந்த 3 நாட்களில் முட்டை கொள்முதல் விலை 50 காசுகள் குறைந்துள்ளது. இன்று ஒரே நாளில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 30 காசுகள் குறைந்து 4.20 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் உணவகங்களில் நேர கட்டுப்பாடு, கேரளாவில் ஓணம் பண்டிகையால் விற்பனை சரிவு உள்ளிட்ட காரணங்களால் முட்டைகள் அதிகளவு தேக்கம் ஏற்பட்டதால் விலை தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருவதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவே கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். கோடங்குளம் அணுமின் நிலையத்தில் 2வது அணு உலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்படைந்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு 1-2 தினங்களில் மின் உற்பத்தி தொடங்கும் என அணுமின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் கீரனூர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் போலி ஆவணம் தயாரித்து நெல் விற்பனை செய்யப்பட்டது அதிகாரிகள் ஆய்வில் தெரியவந்துள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் பயிர் செய்யப்பட்ட நெல்லை உரிய ஆவணம் கொண்டு வந்து அரசு அறிவித்த சன்னரகத்திற்கு 19.58 ரூபாய்க்கும் மோட்டார் ரகத்திற்கு 19.18 ரூபாய்க்கும் விற்பனை செய்யலாம். இது நல்ல விலை என்பதால் விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு அதிக அளவில் நெல்லை கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கீரனூர் கொள்முதல் நிலையத்தில் விவசாயி என்ற பெயரில் விவசாயம் செய்யாத ஒருவரிடம் 600 மூட்டைகள் நெல் வாங்கப்பட்டுள்ளது தற்போது தெரியவந்துள்ளது. கார்மாங்குடி கிராம நிர்வாக உதவியாளர் ரவி அதே ஊரைச் சேர்ந்த விவசாயி இல்லாத ஒருவருக்கு விவசாயி என்ற அடங்கல் சான்றிதழ் கொடுத்துள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப அதிகாரிகள் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. அந்த சான்றிதழை வைத்து கீரனூரில் 600 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோவில் வெண்கலம் வென்ற இந்திய ஹாக்கி அணியில் வீடியோ அனலிஸ்டாக பணியாற்றிய அசோக் குமார் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க ஏதுவாக வீரர்கள் செயற்கை இழை மைதானத்தில் பயிற்சி பெறுவது அவசியம் என தெரிவித்துள்ளார். குன்னூர் காந்திபுரத்தைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி சின்னசாமி மற்றும் ராஜலட்சுமி தம்பதியினரின் மகன் அசோக் குமாருக்கு குன்னூரில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. எத்தனையோ விளையாட்டு வீரர்களின் திறமை வெளிவராமல் உள்ளதாக அசோக் குமார் தெரிவித்தார். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நான் வந்து இந்த அளவுக்கு வெல்கம் பண்ணி எதிர்பார்க்கல. இங்கே வந்து மெடல் அடிச்சுட்டு இங்கே வந்து இந்த அளவுக்கு கூட பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செஞ்சு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஓகே. அந்த இது மாதிரி நிறையா வந்து திறமையான பசங்க வந்து நம்ம ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து யாரும் வெளியே தெரிய மாட்டேங்கிறாங்க. வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதுனால நான் வெளியே தெரியறேன். ஒலிம்பிக் போட்டியில் எதிரணிக்கு எதிராக வியூகங்களை வகுத்துக் கொடுக்கும் பணியினை தான் மேற்கொண்டதாக தெரிவித்த அசோக்குமார், சாதாரண மைதானத்தில் பயிற்சி மேற்கொள்ளும் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் செயற்கை இழை மைதானத்தில் பயிற்சி பெற்றால் சர்வதேச அளவில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள் என தெரிவித்தார்.
நம்ம வளர்ந்து வர பசங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைச்சா ஓகே. ஆனால் சொன்ன மாதிரி வந்து பேசிக்ஸே வந்து கிரவுண்டு வேணும், கிரிக்கெட் கிரவுண்ட் வேணும். அது இல்லாமல் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்நேஷனல் எல்லாமே வந்து பக்கம் தான் நடக்குது. நம்ம நார்மலாக விளையாடுற கிரவுண்ட் சிந்தெட்டிக் கிரவுண்டும் சிந்தெட்டிக் கிரவுண்டும் கிராஸ் ரூட் கிரவுண்டும் ரெண்டுமே வேறு வேறு. ஸோ அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. நீங்கள் கிராஸ் ரூட் கிரவுண்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம பசங்களையும் போய் சிந்தெட்டிக் கிரவுண்ட் விளையாடும் போது ரொம்ப ரொம்ப. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பசங்களோட திறமை வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி வெளியே வெளியே போனால் மட்டும்தான் நம்ம பசங்களோட திறமை வெளியே தெரியும். அதனால் வந்து எல்லாத்துக்குமே நான் கேட்டுக்கிறது தான். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள வண்ணான் ஏரி பல வருடங்களாக சரியான முறையில் பராமரிப்பு இல்லாததால் கருவேல மரங்கள் மற்றும் செடி கொடிகள் மண்டியுள்ள புதராக காணப்படுகிறது. தாப்பழூர் கடைவீதியில் உள்ள கோழி மற்றும் மீன் கடைகளில் இருந்து வரும் கழிவுகள் வண்ணான் ஏரியில் கொட்டப்படுகின்றன. இதனால் நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இந்த ஏரி மாறி வருகிறது. ஏரி பகுதியை சுற்றியுள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஏரியை சுத்தப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஏரியின் கரையை பலப்படுத்தி சுற்றியும் நடைபாதையுடன் கூடிய பூங்கா அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் நிலையில் பேராலயத்தை பொலிவுபடுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இப்பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை ஆண்டு பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழாவில் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஆண்டு விழாவையொட்டி பேராலயத்தில் வர்ணம் பூசும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பேரிக்காய் மரத்திலிருந்து கரடியை கீழே இறங்கிவிடாமல் காட்டெருமை ஒன்று அச்சுறுத்தியது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதியில் சில மாதங்களாக கரடிகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் மாதாகோவில் அருகில் உள்ள தேயிலை தோட்டத்தில் இருந்த பேரிக்காய் மரத்தில் கரடி ஒன்று பேரிக்காயை சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அங்கு மேய்ந்து கொண்டிருந்த காட்டெருமை கரடியை கீழே இறங்கிவிடாமல் துரத்தியது. காட்டெருமைக்கு அஞ்சி மரத்தின் மேலேயே நீண்ட நேரம் அமர்ந்திருந்த கரடி காட்டெருமை அங்கிருந்து சென்றதும் மரத்தை விட்டு இறங்கியது. கல்லணையில் ஜூன் 16ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டு கடந்த 50 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வராததால் குறுவை சாகுபடி பாதிக்கும் என கவலையில் இருந்த விவசாயிகள் தற்போது அடப்பாற்றில் தண்ணீர் வந்ததையடுத்து சாகுபடி பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். நேரடியாக நெல் விதைப்பு செய்வதும் நடவு நட்டும் குறுவை சாகுபடி செய்திருந்த விவசாயிகள் ஆற்றில் உள்ள தண்ணீரை மோட்டார் பம்ப் மூலம் வயல்களுக்கு இறைத்து வருகின்றனர். வயல்களில் களையெடுத்தும் பயிர்கள் விடுபட்ட இடங்களில் நடவு நட்டும் வருகின்றனர். இந்த நிலையில் குறுவை சாகுபடிக்கு தேவையான உரங்களை தட்டுப்பாடின்றி வேளாண்மை துறையினர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு மின்வாரியம் ஊரணப்பேடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வடசென்னை அனல் மின் நிலைய 4வது விரிவாக்கப் பணிகளுக்காக எண்ணூர் துறைமுகத்திலிருந்து நிலக்கரி எடுத்துச் செல்லும் கன்வேயர் பெல்ட் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொண்டுள்ளது. கட்டுமான பணிகளால் கொசஸ்தலை 6 மூடப்படும் அபாயம் இருப்பதாகவும் அலையாத்தி காடுகள் அழிந்து மீன்வளம் பாதிக்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கூறி எண்ணூர் மீனவர்கள் கடந்த மாதம் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மின்வாரியம் சார்பில் கொசஸ்தலை ஆற்றில் கொட்டப்பட்ட மண் அள்ளும் பணி தொடங்கியுள்ளது. இன்னும் 10 நாட்களில் ஆற்றில் கொட்டப்பட்ட மண் முழுமையாக அகற்றப்படும் எனவும் மாற்று வழியில் கட்டுமான பணிகள் நடைபெறும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பிரசித்தி பெற்ற விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. நேற்று இரவு ஸ்படிக பல்லக்கில் விருத்தாம்பிகை அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருக்கல்யாண உற்சவம் இன்று நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 4:30 மணிக்கு உற்சவ மூர்த்திகளான விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் நூறுகால் மண்டபத்தில் எழுந்தருளினாா்.
பின்னர் அங்கு சாமிகளுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சிகளில் பெண் வீட்டாராக பொதுப்பணித்துறையினரும் மாப்பிள்ளை வீட்டாராக வருவாய்த்துறையினரும் கோவிலுக்கு சீர்வரிசை பொருட்களை கொண்டு வந்தனர். பின்னர் சிவாச்சாரியார்கள் சிறப்பு யாக பூஜைகளை நடத்தி திருக்கல்யாணத்தை நடத்தினர். வேதாரண்யம் அருகே மணக்காட்டில் அகல ரயில் பாதை பணிகளை ஆய்வு செய்ய வந்த தென்னக ரயில்வே அதிகாரிகளிடம் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை கைவிட்டு ரயில்வே கேட் அமைக்கும்படி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மணக்காடு கிராமத்தில் இரண்டு இடங்களில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆளுடன் கூடிய கேட் அமைக்க கோரிக்கை விடுத்ததால் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் மணக்காடு கிராமத்தில் ரயில்வே அதிகாரிகள் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்ய வந்தனர். அந்த பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைப்பதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் என்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் ரயில்வேத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். எந்த முடிவும் எட்டப்படாமல் ரயில்வே அதிகாரிகள் ஆய்வை பாதியிலேயே முடித்துக் கொண்டு திரும்பினர். கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளில் இருந்து காவிரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 6383 கனஅடியில் இருந்த நிலையில் தற்போது 2903 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலையின் வெப்பமண்டல காடுகளில் தமிழ்நாட்டின் தேசிய மலரான செங்காந்தல் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மருத்துவ குணம் கொண்ட இந்த மலர்கள் கிலோ 2000 ரூபாய் வரை விலை போவதாக அங்குள்ள மலை கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இத்தகைய மலர்களை முறையாக பயிரிட்டு வளர்த்தால் தங்களது பொருளாதாரம் மேம்படும் என கூறும் மலை கிராம மக்கள் இதற்கு வேளாண்துறை அல்லது வனத்துறை மூலம் அரசு உதவி செய்ய வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நிலவாழ் உயிரினங்களில் பேருயிராகவும் காடுகளின் காவலனாகவும் விளங்கி வரும் யானைகள் உருவத்தில் மட்டும் பெரிதல்ல, அதன் உருவத்தைப் போலவே பல்வேறு சிறப்புகளை தன்னுள் உள்ளடக்கியது. பெரிய காடுகளை உருவாக்குவதில் யானைகளின் பங்கு அளப்பரியது என்கின்றார் அரசு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் பரணிதரன். யானைகள் வந்து காட்டின் பாதுகாவலர் என்று எல்லாராலும் அழைக்கப்படுகிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யானை இருந்ததுனா அந்த காடு செழிப்பா இருக்குன்றதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு யானை வந்து காட்டுல முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படி காடுகளில் களப்பணியாற்றும் யானைகள் ஏனோ மனிதர்களின் பார்வையில் மட்டும் முரண்பட்டதாகவே காணப்படுகின்றன. மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவது வேதனைக்குரிய விஷயமான ஒன்று. யானைகளின் முக்கியத்துவத்தையும் அதன் யதார்த்த வாழ்வியலையும் மனிதர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வனத்துறையினர் ஒரு சிறப்பு ஏற்பாட்டை செய்துள்ளனர். இன்றைய யானைகளின் உலகளாவிய இந்த யானைகளின் நிலை அவற்றின் முக்கிய பங்கு வனத்திற்கும் இந்த பூமிக்கும் யானைகளின் முக்கிய பங்குகளை விவரிக்கும் வகையில் இந்த இயலியல் பூங்காவானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பூங்காவில் திரும்பிய பக்கமெல்லாம் யானைகள் குறித்த தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. இதன் மூலம் யானைகளின் முழுமையான வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியும். இப்படியான புதுவித முயற்சி மூலம் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையே உள்ள மோதல்கள் குறைந்து ஒரு சுமூக உறவை ஏற்படுத்த முடியும் என்பதே வனத்துறையினரின் நம்பிக்கையாக உள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மூன்று பீரோக்களை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றவர்கள் நகை இல்லாத காரணத்தால் அங்கிருந்த செல்போனை திருடிச் சென்றுள்ளனர். வீட்டின் உரிமையாளரான ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி முகமது இப்ராஹிம் அக்ரம் குடும்பத்தினருடன் பெங்களூரு சென்ற நிலையில் கொள்ளையர்கள் வீட்டில் புகுந்துள்ளனர். நகைகளை அரிசி மூட்டையில் மறைத்து வைத்து சென்றதால் அவை பாதுகாப்பாக இருந்ததாக வீட்டின் உரிமையாளர் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 1000 டன் நெல் மூட்டைகளை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினர் சரக்கு ரயில் மூலம் அரவைக்காக சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். சட்டீஸ்கரில் கடந்த 2006 நடந்த தீவிர தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த கடற்படை தொழில்நுட்ப இளநிலை பொறியாளர் கணேசனுக்கு சகுரியா சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது. உச்சிப்புலி INS பருந்து கடற்படை விமான தளத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கணேசனின் மனைவி மற்றும் 2 குழந்தைகள் விருதை பெற்றுக் கொண்டனர். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவை சிறப்பிக்கும் வகையில் கரூரில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் நீரஜ் என்ற பெயர் உள்ளவர்கள் ஆதார் அட்டையை காண்பித்து 2 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 1 வார காலத்துக்கு அமலில் இருக்கும் என பெட்ரோல் பங்க் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள மாக்குமோலா பகுதியில் 100க்கும் அதிகமான 2 கோழி குஞ்சுகளை சிலர் சாலையோரத்தில் வீசி சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த ஊர் மக்கள் சில கோழி குஞ்சுகள் உயிருடன் இருப்பதைக் கண்டு அவற்றை தங்களது வீடுகளுக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி பணியாளர்கள் 2 கோழி குஞ்சுகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள விவசாய கிணற்றிலிருந்து சட்டவிரோதமாக லாரி உள்ளிட்ட வாகனங்களில் தண்ணீர் எடுத்துச் செல்வதை கண்டித்து லாரியை சிறைபிடித்த பொதுமக்கள் கொட்டும் மழையில் போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் இருந்து 25 டன் எடை கொண்ட ஜவ்வரிசி ஏற்றிக்கொண்டு மத்திய பிரதேசம் சென்ற வாகனத்தை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஏமப்பேர் புறவழி சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது 25 டன் எடை கொண்ட ஜவ்வரிசி ஏற்றிக்கொண்டு வந்த லாரியை சோதனை செய்தனர். ஜவ்வரிசியில் ரசாயனம் மற்றும் கலப்படம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க மாதிரிகளை எடுக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஜவ்வரிசியில் கலப்படம் மற்றும் ரசாயனம் ஏதேனும் இருந்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அம்மம்பாளையம் கிராமத்தின் துணை சுகாதார நிலையத்தில் மருந்து மாத்திரைகள் மற்றும் உபகரணங்களை சேதப்படுத்திய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கும் பணிகளை தீவிரப்படுத்த ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் பணிகளை துரிதப்படுத்தி வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூலத்திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான கருங்குருவிக்கு உபதேசம் அளிக்கும் லீலை நடைபெற்றது. முற்பிறவியில் பாவம் செய்த ஆன்மா கருங்குருவியாக பிறந்ததாகவும் அதன் பாவம் நீங்குவதற்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பொற்றாமரை குளத்தில் நீராடி சுந்தரேஸ்வரரை தினமும் வழிபட்டதையடுத்து சிவபெருமான் கருங்குருவியின் பக்திக்கு மனமிறங்கி உபதேசித்து அருள் பாலித்தார் என்பது ஐதீகம். இந்த திருவிளையாடல் லீலையை எடுத்துரைக்கும் வகையில் கருங்குருவிக்கு உபதேசம் அளிக்கும் அலங்காரத்தில் பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி காட்சியளித்தனர்.
புதுக்கோட்டை சந்தைப்பேட்டை பகுதியில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக மண்பாண்ட பொருட்களின் விற்பனை மந்தமாக நடைபெற்று வருவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மண்பாண்ட தொழில் முடங்கியதற்கு கொரோனா ஏற்படுத்திய பாதிப்பே முக்கிய காரணம் என்றும் மண்பாண்டங்கள் செய்வதற்கான மண் கிடைப்பதிலும் சிக்கல் நீடிப்பதாகவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் மனம் வருந்தியுள்ளனர். எனவே மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கடனுதவி மானியம் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க அரசு முன்வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனாக்கு அப்புறம் வியாபாரமே இல்லப்பா, ரொம்ப தடுமாறும். வியாபாரமே இல்லாமல் சுத்தமா ரொம்ப ஒரு நாளைக்கு 300-400 ரூபாய்க்கு விற்கிறது கூட ரொம்ப தடுமாறிக்கிறது. தொழில் அப்படியே ரொம்ப பாதிச்சு போச்சு. மண் எடுக்க முடியல, சூளை வைக்க முடியல. சூளை வச்சு கஷ்டப்பட்டு அங்கேருந்து இங்கே கொண்டு கொண்டு வந்துச்சு. சந்தையில் வச்சா சந்தையில் சுத்தமாக வியாபாரமே இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த தொழிலில். இதுக்கு என்ன செய்யறதுனே நாங்களும் புரியாமல் தடுமாறிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்படியே தொழில் வச்சுக்கிறோம். வியாபாரமே எங்களுடைய தொழில் சுத்தமாக பாதிக்கப்பட்டு போச்சு. மண்பாண்ட தொழில் அத்தனையும் சரக்கு கக்கா போனால் அங்கே படு விலையாக போடுறாங்க. முதல் போட்டு தர முடியுதில்லை. வைக்க வண்டி வடையில இது இங்கே கடைக்கு காசு எல்லாமே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியலை. நாங்கள் எடுத்து வந்தாலும் ஒன்றுக்கு பாதியாக இங்கே விலை கேட்குறாங்க. வியாபாரம் பண்ண முடியலை. இதை வச்சு தான் குடும்பங்க ஓட்டுறாப்புல இருக்குது. பத்தலை, காசு பத்தாமல் ரொம்ப தடுமாட்டமாக இருக்குது. மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரையை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இதையடுத்து அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மேம்பாடு குழுமம் சார்பில் வெடி வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு வழியாக தமிழகத்திற்கு லாரி மூலம் சந்தனக்கட்டைகள் கடத்துவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் பாலக்காடு மற்றும் நெம்மாரா வனத்துறையினர் லாரியை சோதனை செய்தனர். அதில் 57 சாக்குகளில் 1100 கிலோ சந்தனக்கட்டைகளை கடத்த முயன்றது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இருவரை கைது செய்து 1100 கிலோ சந்தனக்கட்டைகளையும் லாரியையும் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 50 லட்சத்திற்கு மேல் என தெரியவந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, வில்லுக்குறி, அழகிய மண்டபம் ஆகிய பகுதிகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக அளவுக்கு அதிகமான பாரத்துடன் ஜல்லி ஏற்றி கேரளாவிற்கு செல்ல முயன்ற 16 டாரஸ் லாரிகளை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டதுடன் அபராதமும் விதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் நிலையூரில் மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகள் தோறும் புதிய குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிக்காக சாலையோரம் குவிக்கப்பட்டிருந்த குழாய்கள் மற்றும் உபரி பொருட்களை சிலர் திருடி சென்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் முத்துப்பட்டியைச் சேர்ந்த அழகர்சாமி என்பவர் குழாய் திருட முற்பட்டதாக பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள பொன்னாப்பர் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி சுரேஷ்குமார். இவர் தனியார் வங்கியின் கடன் மூலம் டிராக்டர் வாங்கியுள்ளார். அதற்கான 12 தவணைகளில் 8 தடவை கட்டிய நிலையில் கொரோனா காரணமாக கடந்த 2 தவணைகள் கட்ட முடியவில்லை. இந்த நிலையில் டிராக்டரை வங்கி அதிகாரிகள் பறிமுதல் செய்து எடுத்து செல்ல முற்பட்டனர். இதனையடுத்து விவசாயி சுரேஷ்குமார் டிராக்டர் முன்படுத்து மறியலில் ஈடுபட்டதுடன் கூடுதல் அவகாசம் கேட்டு வாதாடினார். அங்கு ஊர் மக்கள் திரண்டதால் டிராக்டரை விட்டுவிட்டு அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து கழக அலுவலக கட்டிடம் வாடகை கடைகளின் மேற்கூரை சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்தன. இந்த விபத்திலிருந்து பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதனை நகராட்சி நிர்வாகம் சீர் செய்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. மாவட்டம் உடுமலை அருகே தனியார் மினி பேருந்து ஒன்று சிவசக்தி காலனி அருகே பயணிகளை இறக்கிவிட்டு ஒரு திருப்பத்தில் திரும்பியது. அப்போது அந்த மினி பேருந்து கட்டுப்பாட்டு இழந்து எதிர்பாராத விதமாக சாலையோரத்தில் இருந்த கடைக்குள் புகுந்தது. அதிர்ஷ்டவசமாக கடை முன் ஆட்கள் யாரும் இல்லாததால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது.